ஹை வியூவர்ஸ், எல்லாரும் ரெடி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டோடய இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயுத பூஜை வரப்போகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டூ வீலராக இருக்கட்டும் இல்லை ஃபோர் வீலராக இருக்கட்டும், கார், பைக், லாரி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்தாகணும். மினிமம் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா 300-500 வரைக்கும் இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம கார் வாஷ் பண்ணுறோம் இல்லை பைக் வாஷ் பண்ணுறோம் இல்லை உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எதுவாக இருந்தால் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஈரோட்டில் இருக்க ஸ்பாட் இன்டர்ஃபேஸஸ் வந்திருக்கும். இங்கே கார் வாஷர்லேயே எக்கச்சக்கமான மாடல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மல் ஆரம்பித்து ஒரு ப்ரீமியமான மாடல் வரைக்கும் எல்லா வித மாடல்ஸ் வச்சுருக்காங்க. என்ன விதமான மாடல்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது, அதனுடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் என்ன, அதனுடைய ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் போய் பார்த்துருச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஸ்வாட் என்டர்பிரைசஸில் கார் வாஷர் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் நிறைய மார்க்கெட்டில் வந்து கார் வாஷர் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்வாட் என்டர்பிரைசஸ் என்ன சார் வித்தியாசமாக பண்ணுறீங்க? கார் வாஷரில் என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? எப்படி பார்த்து வாங்கணும்? ஒரு யூசர் வந்து கார் வாஷர்னால் சும்மா ஒரு மேலாப்பில் கலரை மட்டும் பார்த்து வாங்குறாங்க. ஒரு சிலர் ஒரு சில அட்ராக்டிவான பிக்சர்ஸ் பார்த்து வாங்குறாங்க. எப்படி பார்த்து வாங்கணும்? ஓகே, ஒரு நல்ல க்வெஸ்சன். ஓகே விவர்ஸ், அதாவது ஒரு ப்ரெஷர் வாஷர் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாது. அவங்கவுங்க எல்லாருமே வியாபார நோக்கத்துக்காக பண்ணக்கூடியவங்க நம்ம அந்த சாப்டருக்குள்ளே. ஏன்னா நல்ல விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிற பண்ணுவாங்க. ஸோ அதில் யாருக்கு அந்த ப்ரெஷர் வாஷரில் அந்த தொழிலில் அனுபவமும் அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ நாங்கள் இது ஒரு லாங்காக பண்ணிட்டுருக்கிற பொழுது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், கஸ்டமர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே அனுபவிச்சதுனால, அதுக்குண்டான எல்லா ஸ்பேரும் வச்சுக்கிறதுனால அடுத்து எங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா மென்டலி எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்குவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கார் வாஷர் நார்மலாக ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான அவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுள் ஜோன் பண்ணி கொடுக்கணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னம்னா, வாங்கணும் அப்படின்னம்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வந்து செக் பண்ணணும். அவங்க மேனுஃபேக்சரரா, இதில் எக்ஸ்பீரியன்ஸானவங்களா இருக்கிறாங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்பேர்லாம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஆனால் இதை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா யாரை கேட்டாலும் நான் தான் மேனுஃபேக்சர்னு சொல்கிறாங்க, எங்கே போய் நம்ம பார்க்க முடியும்? நெக்ஸ்ட் விஷயம், ஓகே, ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப, இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நான் பேசுறதுல உங்களால் சில விஷயங்களை கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அதுக்குண்டான அளவுக்கு தான் நம்ம வந்து விளக்கத்தை கொடுக்குறோம். பார்க்கலாம், இது பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக எங்களுடைய ஷோரூம்க்கோ இல்லை எங்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதில் இமேஜாக உங்களுக்கு அனுப்ப முடியும். என்னென்ன ஸ்பேருக்கு லிஸ்ட் கம்ப்ளீட் கொடுங்க சார்னா, ஸ்பேர் லிஸ்ட்டை ஃபியூ செகண்டில் அனுப்பணும். நம்ம போய் அதை பேனாக எடுத்து தேடி எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது தான் ஒரு ட்ரஸ்டபிளை கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? நான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்க்க பார்க்க இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு கார் வாஷர் வாங்குறவராக இருந்துச்சுன்னா போய் விலையை முதல்ல சொல்லாதீங்க. உங்களுடைய தேவை என்னங்கிறது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னு நான் இங்கே ஒரு 11 டைப் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாடல் பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 80 bar இருக்கக்கூடியது. இது டூ வீலரு, புல்லட்டு, மாருதி ஐட்டர், நேனெல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய அளவு 80 bar இருக்கக்கூடியது. 5800 ரூபாய் விலை வரக்கூடியது. ஓகேங்களா? இதுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி வந்து இருக்கிறது. ஓகேங்களா? செகண்ட் திங், இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 bar. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பெக் இருக்கு பாருங்க, 130 bar ப்ரெஷர் இருக்கக்கூடியது. இதை நம்ம தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹேண்டில் தான் இருக்கும். போர்ட்டபுளாக தான் இருக்கும். ப்ரெஷர் கேஜ் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். ஓகே, இன்லிட்டு இருக்கும், அவுட்லி. இது வந்து இன்லிட்டு, இது வந்து அவுட்லிட்டுங்க. ஓகேங்களா? ரெண்டு பேருங்க. நான் சொல்ற விலை எல்லாமே இந்த ஒரு மோட்டருக்கு மட்டும் இல்லைங்க, இது கூட ஒரு 9 accessories கூட வரும் உங்களுக்கு. அதாவது பிரைடல் ஹைட்ராலிக் ஹோஸ் வந்துடும், இன்லிட் ஹோஸ் வந்துடும், அவுட்லிட் ஹோஸ் வந்துடும், ஃபுட்பால் ஃபீல்ட் வந்துடும், 2 quick connector வந்துடும், ஃபோம் ஜாக் வந்துடும், கன் வந்துடும். இதெல்லாம் சேர்த்தது தான் இதோட விலைன்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த 130 bar வந்து பார்த்தீங்கன்னா சிடான் டைப், ஸ்விஃப்ட், எட்டியோஸ், ஐ10, இந்த மாதிரி வேக்னார் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடிய 130 bar வந்து நமக்கு வந்து போதுமானது, கம்ஃபர்டபுளாக. இதே 130 bar இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செமி கமர்ஷியல் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து 2000 watts வரக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் 130 bar வந்து 1600 watts, இது 2000 watts. இது வந்து பார்த்தீங்கன்னா 7600 ரூபாய் விலை வரக்கூடியது வந்து இது இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கக்கூடியது வந்து ஏசி மெக்கானிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 bar ப்ரெஷர் வரக்கூடியதுங்க. ஓகேங்களா? இது வந்து 150 bar ப்ரெஷர் வரக்கூடியது.
இது வந்து ஹேஷ்பேக், அதாவது உங்களுக்கு வந்து கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, ஈச்சர் வரைக்கும் கழுவலாங்க. ஓகேங்களா, வண்டிக்கு எல்லாத்துக்குமே ஈச்சர் வரைக்கும் கழுவுறதுக்கு 150 bar. ஓகேங்களா, இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210 bar சொல்லுவோம். இது எடுத்து கையில் காட்டுறங்க. இதில் இந்த மாதிரி ஓவர் லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிறது எல்லாமே வந்து இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் வந்து 210 bar. இது வந்து டிப்பர் லாரி டாரஸில் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 210 bar ப்ரெஷர் உள்ளது. சார், இப்போ நான் வந்து ஹேட்ச்பேக் கார் வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார், ஒரு சில வந்து 2-3 cars வச்சுருப்பாங்க, பெரிய கார் சின்ன கார்லாம் வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் இதில் யூஸ் பண்ணலாம்? ஓகே, குட், ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன கிட்டத்தட்ட 80 bar, 130 bar, 150 bar, 210 bar சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாடலுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 150 bar ஹேஷ்பேக் இருக்கிறது, ஈச்சர் வரைக்கும் கழுவுற வண்டி, டிப்பரில் ஈச்சர் வரைக்கும் கழுவுற வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 cars இதில் கழுவிக்கலாம். நீங்கள் 10 cars, ஒரு 20 2-wheeler கழுவிக்கலாம், உங்களுடைய போட்டிக்கு வாஷ் பண்ணலாம், உங்கள் பாத்ரூமை வாஷ் பண்ணலாம், ஏசி அவுடோர் யூனிட், பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்கிறது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸாக நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கெட்டில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும், பைப்லேருந்து கொடுத்தீங்கனாலும் தண்ணி எடுத்துக்கும். எப்படி வேணால் எடுத்துக்க முடியும். கன்னை அமுத்துனீங்கன்னா தான் மோட்டர் ஆன் ஆகும், கன்னை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். ஒரு ஒருத்தரையும் போய் சுவிட்சை தான் நீங்கள் நிறுத்தணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த கன்னில் 4 types ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஒன்று டயருக்கு, சரி, இன்னொன்று கிளாஸுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ரெஷர் வேல்யூ. ஆமாம், ப்ரெஷர் வேல்யூ வந்து வரும். எப்பவுமே நம்ம சொல்றது நிறைய விஷயங்கள், எதனால பார் பிரிக்கிறீங்க 80 bar ஒன்றுக்கும், 130 bar ஒன்றுக்கும், 150 bar, 210 bar எதனால நம்ம பிரிக்கிறோம் அப்படின்ற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வெஹிக்கிளை வாஷ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா, பாடி எந்த சூழ்நிலையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். காரோட பாடி கழுவுது ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ பாருங்கள், 80 bar நான் வந்து மாருதி 800 கொடுக்குறேன், ஹேஷ்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 bar, நீங்கள் நல்லா பாருங்கள், பொலிரோவோடையோ இல்லை ஸ்கார்பியோவோட டயரும் மாருதியோட டயரும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரோட்டில் போகல, அந்த டயர் டிஸ்கில் இருக்கக்கூடிய கிரீஸ், ஆயில், மண் அழுக்க நீங்கள் கிளீன் பண்ணலாம், டிஸ்க்கு தேஞ்சு போச்சுன்னா 7000 rupees செலவாயிடும். அப்போ 80 bar கொண்டு போய் நம்ம 150 bar அடிக்கிற இடத்த ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த பாரை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார் வாஷரை சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷமாவது லைஃப் வர அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, இதனுடைய எல்லா ஸ்பேரும் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் செமி கமர்ஷியல் வரைக்கும் பார்த்துருக்கோம். கீழே இருக்கிறது பாருங்கள், இது ஃபுல்லாக பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத பூஜை வர்றது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 4-5 models எங்களுக்கு உங்களுக்கு காட்ட முடியல. ரெண்டாவது, நாங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பரிசீலனையில் இருக்கிறதுனால ஆயுத பூஜைக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எசென்சியலான ஆஃபர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 700 rupees 1500 rupees ஒர்த்துள்ள ஒரு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆயுத பூஜை முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, இது வந்து ஆகஸ்ட் இல்லைங்களா, செப்டம்பர் 1st தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 2nd வரைக்குமே இருக்கும். நீங்கள் தாராளமாக யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சார் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆஃபர் எனக்கு கொடுங்க, ஏன்னா ஆஃபர் நான் என்ன மென்ஷன் பண்ணல, அமௌண்ட் வேல்யூம்லாம் சொல்லிட்டேன், ஏன்னா அது நாங்கள் என்னென்ன கொடுக்கலான்றதுனால இருக்கிறனால முன் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறனால முன்கூட்டியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் 750 rupees 1500 rupees வரைக்கும் வர்த்துள்ள கிஃப்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் மாடல். ஸோ இது வந்து பிளஞ்சர் டைப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் பெல்ட் டைப்பு, சர்வீஸ் சென்டருக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் கொண்டு போய் சில பிஸ்னஸ் பண்ணது, ஆயுத பூஜை அப்போ மட்டுமே நீங்கள் வீடுகளுக்கு போய் வாஷ் பண்ண ஆரம்பித்தா கூட எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம், ஏன்னா அந்த நேரத்தில் டைம் கிடைக்காது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lorry 100 lorry கழுவுற அளவுக்கு, வந்து பஸ் கழுவுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 500 வண்டி கழுவுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறவராக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் 3.5 lakh இல்லைன்னா சர்வீஸ் சென்டர் வைக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 lakh 1,25,000 rupees இருந்தால் சூப்பராக பண்ணி ஒரு 60,000 rupees உங்களுடைய இன்கம் வந்து ரிட்டர்ன் கேரண்டிலேயே என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தொழில் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்கிற ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தான். இதை தாண்டி நீங்கள் எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நாங்கள் பின் பண்ணியிருப்போம். போனீங்கன்னா நீங்கள் வாங்கியிருந்தவங்களாக இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி ஆயில் மாற்றணும், இது எல்லாமே வந்து பிஸ்டன் டைப், ஓகே, 3 pistons ஜஸ்ட் லைக் ஒரு பைக் இன்ஜின் மாதிரி தான். இதுக்கு 50 மணி நேரம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆயில் மாற்றணும். அந்த ஆயில் மாத்துறது எப்படிங்கிறத
தெளிவாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம். இதுக்கு நீங்கள் 100 ரூபா 200 ரூபா யார்கிட்டையும் கொடுத்து செலவு பண்ண வேண்டாம், நீங்களே பண்ணலாம். ரெண்டாவது கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டஸ்ட் அடிச்சுட்டா க்ளீன் பண்ணுறது, இன்லெட் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா உங்களுக்கு மிச்சம் முடியும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு விஷயத்தை தொட்டு கழட்டி பார்த்தாங்கன்னா 200 300 வாங்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணணுங்கிறதுக்காக தான் வீடியோவே நாங்கள் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, எப்படி ஒரு ட்ரஸ்டபிளாக ஒருத்தட்ட வாங்குறதுங்கிறது இதுதான். எதை தொட்டாலும் எனக்கு வருமானம் வேணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் பார்க்கறது கிடையாது. நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது சம்பந்தமாக எல்லா விஷயமே பாருங்கள். உங்களுக்கு இந்த யாலி விலாக்ஸ் வந்து நீங்கள் வந்திருக்கிறது என்கிட்ட என்கொயரி பண்ணேன்னா என்கிட்ட ஹேஷ்பேக் வண்டி இருக்குது சார், நான் பார்த்து வாங்கணும் தான். ஸோ அதனால் இந்த மிஷினை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்துட்டு கூட ஃபீட்பேக்கை உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட்டில் டூ பே போட்டு புக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மோட்டர் ஆன் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்தீங்கன்னா யாரை அவுட் பண்ணுங்க, தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணி ரெட்டு போடுறது தான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கன்று அழுத்தினா மோட்ரு ஓடும், விட்டுட்டு ஆஃப் ஆகிடும். இந்த ப்ரெஷரில் வந்து டயரு மத்திய எடுத்து இந்த ப்ரெஷரில் அடிக்கணுங்க. சரி, பாடி பாடி கடிக்கும் போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கை வச்சுருக்க ஒயிடா வரும், இதுல கை வச்சு பாருங்களேன், வச்சு பாருங்க, கை வச்சு சாஃப்டா இருக்குதா? சாஃப்டா கை எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கை வச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது கை வச்சு வேணா சும்மா டச் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. ஏன்னா அது ப்ரெஷர் அதிகம், இது ஒரு சிலருக்கு டவுட் வரும், இவ்வளவு ப்ரெஷர்ல நான் காரோட பாடியில் அடிச்சா எதுவும் டேமேஜ் வருமானா? அதெல்லாம் ஒன்றும் டேமேஜ் எல்லாம் வராது, அடிக்கலாம், தாராளமா அடிக்கலாம். கண்ணாடி எல்லாத்துக்குமே அடிக்கலாம், நீங்க அடிச்சு பாருங்க. அப்புறம் நம்ம இது பண்றது அழுத்திக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கண்ணை அழுத்திக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, இது அழுத்துங்க அழுத்துங்க அழுத்துங்க, இந்த மாதிரி அழுத்துங்க அழுத்தி பிடிங்க. இது வந்து நீங்கள் செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கணும்னா அந்த பிரச்சனை அடிக்கணும், செடி தண்ணி மருந்து அடிக்கணும்ங்களா? செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கணும்னா அந்த பிரச்சனை அடிக்கணும். இந்த பிரச்சனை வந்து காரு டயர் மட்டும் அந்த மாதிரி அடிக்கணும், பாடிக்கு அடிக்கிற ஒன்றும் ஆகாது, திருக 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 ஒயிடா போகும். சரிங்களா, ஒரு பக்கி தண்ணி போதுங்க. ஆ, அதிகபட்சம் ஒரு பக்கி. இவ்வளோ நேரம் நான் அடிச்சிருக்கேன், எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆ, இதில் வந்து ஃபோம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். இது போடும், ஆ இருக்குது. இது போடும்போது கன்னை ரொம்ப ஷார்ப்பாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஒயிடாகவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு இதை வந்து இப்படி ஜஸ்ட்டு கன்று முன்னாடி இன்சர்ட் பண்ணிக்கிறது தான். அது இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அப்படியே சோப்பு நிறையா தெரிக்கும். இதுல நீங்க என்ன லிக்விட் வச்சிருக்கீங்களோ அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு சோப்பு நோரா வந்து வரும். நீங்க வச்சிருக்கக்கூடிய லிக்விட் ஒரு அளவை பொறுத்து நான் சொல்றேன், அது எவ்வளவு ஊத்தணும்னு சொல்றேன். இப்ப யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு கன்ன ஒரு அழுத்த அழுத்திடணும். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாதான் இதை கலட்ட முடியும், இல்லாட்டி கலட்ட முடியாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்னென்னா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண தெரியாமல் இங்கே பைப் ரிஞ்சு போட்டு திரும்பி உடச்சிடறாங்க. ஆனால் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டா ஈஸியாக கழட்டிக்கலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி இழுக்கலைன்னா ரெண்டு ரீசனால் இருக்காது, இந்த இன்லெட் கனெக்டாக ப்ராப்பராக போடலைன்னா தண்ணி இழுக்காது. இதை சரியாக போட்டுமே தண்ணி இழுக்கிறா அப்படின்னா கன்று முன்னாடி ஏதாவது டஸ்ட் அடித்தாலும் தண்ணி இருக்காது. இதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, இப்படி இருக்கும்போது ஷார்ப்பாக அடிக்கும், திருக திருக இந்த ரெண்டு பட்டையும் ஒட்ட ஒட்ட ஒயிடு அகலமாக போகும். அகெயின் அதே சைடே திருகுனா இந்த மாதிரி தனியாக கலந்து வந்துடும். வட்டமாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் இதை செட்டோட பிடிக்க கூட, இதை மட்டும் பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பனில் வச்சுட்டு இது உள்ளே பாருங்கள், சின்னதாக ஒரு ஹோல்ஸ் தெரியுதா? ஆமாம், தெரியுதுங்களா? அதில் ஏதாவது ஊசி மாதிரி வச்சு குத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க, குச்சியெல்லாம் வச்சு குத்திடறாங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. சரி, எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு பிரச்சனைக்காகலாம் சென்னையிலேருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்கிறாங்க. நான் காடு தரேன், எதுவும் டவுட்னா கூப்பிடுங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் உங்கள் இடத்துல நீங்களே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோன்லேயோ வீடியோ கால்லையோ சொல்லி கொடுத்துருவோம். சரி, நீங்களே பண்ணிக்கலாம். உங்களால் பார்க்க முடியல பண்ண முடியல, ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி விட்டால் கூட போதும். எந்த ஊரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா? ஓகே ஓகே, சரிங்க. இந்த வீடியோவில் ஒரு கார் வாஷர் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது, அதை எப்படி பார்த்து வாங்கணும், உங்களுக்கு ஒரிஜினலான கார் வாஷர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.